நாராயண வணக்கம். திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் திருவக்கா என்ற புராணப்பெயர் கொண்ட அருள்மிகு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருக்கோவிலை தரிசனம் செய்யலாம். பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான பொய்கை ஆழ்வார் இத்தலத்திற்கு அருகே உள்ள பொய்கை ஆற்றில் அவதரித்ததாக அறியப்படுகிறது. இத்தலத்தின் தலவரலாற்றின்படி திருமலிசை ஆழ்வார் இத்தலத்தில் பல மாதங்கள் தங்கி இறைவனுக்கு சேவை செய்து வந்ததாகவும், அப்பொழுது அவரது ஆசிரமத்தில் கைங்கரியம் செய்து வந்த மூதாட்டி ஒருவர் தன் முதுமை காரணமாக சரிவர கைங்கரியம் செய்ய இயலாமல் போகவே அதற்காக மனம் வருந்தி பெருமாளையும் திருமங்கையாழ்வாரையும் வேண்ட பெருமாளின் அருளாலும் திருமங்கையாழ்வாரின் அனுக்கிரகத்தாலும் அம்மூதாட்டி தன் முதுமை நீங்கி இளமை பெற்றதாக அறியப்படுகிறது. இந்த செய்தியறிந்த மன்னன் தனக்கும் முதுமை நீக்கி இளமை அளிக்குமாறு திருமங்கையாழ்வாரின் சீடரான கனிகண்ணனிடம் வேண்ட அதற்கு அவர் மன்னரிடம் தன்னலமற்ற பக்தி உள்ளவருக்கு மட்டுமே இறைவன் அருளால் இது கிடைக்கப்பெறும் என்று மறுமொழி உரைக்க, கோபமடைந்த மன்னன் அவரை இந்த ஊரை விட்டு வெளியேறும்படி உத்தரவிடுகிறான். அதனால் திருமலிசை ஆழ்வாரின் சீடரான கனிகண்ணன் அவ்வூரை விட்டு வெளியேறும் நிலைமை ஏற்பட திருமலிசை ஆழ்வார் பெருமாளிடம் நீதியில்லாத மன்னன் ஆளும் ஊரில் நீயும் இருக்க வேண்டாம் என்று கூற பெருமாளும் அவர்களோடு சேர்ந்து புறப்பட்டதாகவும், அன்றிரவே நகரம் முழுவதும் களையிழந்து பல அசம்பாவித சம்பவங்களும் நிகழ மன்னன் தன் தவறை உணர்ந்து திருமலிசை ஆழ்வாரையும் கனிகண்ணனையும் தன் ஊருக்கு திரும்புமாறு வேண்ட அவர்களோடு சேர்ந்து பெருமாளும் மீண்டும் இத்தலத்திற்கு வந்ததாக தலபுராணம் கூறுகிறது. இத்தலத்திற்கு அருகிலேயே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.